பெண்கள் அதிகமாக மேற்கொள்வதால் வாசனிய திரவிய தொழிற்சாலை ஒன்று அமைத்துக் கொடுக்கப்படும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பகுதி ஒரு சுற்றுலா பகுதியாக நீலகிரி மாவட்டம் இருக்கின்ற காலத்திலே சுற்றுலாவை மேம்படுத்தி வேலைவாய்ப்பை அதிகப்படுத்திக்க சுற்றுச்சூழல் பாதிக்காத வண்ணம் கூடலூர் பகுதியிலே சாத்தியக்கூடிய பகுதியில் சுற்றுலா தலங்கள் உருவாக்கப்படும். குறிப்பாக கூடலூர் பகுதிக்கு உட்பட்ட ஊசியிலே ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அந்த நிதி போதாது என்று இஸ்லாமிய பெருமக்கள் இந்த இடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று நாங்கள் அம்மாவுடைய அரசு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு 6 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டு வந்த நிதியை 10 கோடியாக உயர்த்தி வந்திருக்கிறோம். அதேபோல இஸ்லாமிய பெருமக்கள் ஹஜ் புனிதமான கோரிக்கை. இந்த மக்களுடைய கோரிக்கை தமிழக மாநில மலையாள ஈழவர் தீய சமுதாய மக்கள் சாதி சான்றிதழ் வழங்கப்பட்ட அரசு அம்மாவுடைய அரசு 45 ஆண்டு கிழமை நனவாக்கப்பட்டிருக்கிறது. இது உங்களுடைய அரசாங்கம். இது கேட்கிறதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். எப்ப வேணாலும் முதலமைச்சர் வந்து பார்க்கலாம். ஸ்டாலின் கேட்க கூட நீங்க தொட முடியாது. அது சம்பந்தமா நீங்க தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அது அரசு உரிய முறையில கவனம் செலுத்தப்பட்டு அதற்கு தீர்வு காணப்படும். ஆகவே அதில் இருக்கின்ற மக்களுக்கு மின்சாரம் வாங்குவதற்கும் குடிநீர் இணைப்பு பெறுவதற்கும் முழு சான்றிதழ் வழங்கப்படும். எந்த கடினம் இது முழுமையாக ஏற்கனவே அரசாங்கத்தில்